Hi friends, welcome to Thunukumootai channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல வந்த ஒரு நியூஸ் பத்தி தான் என்ன செய்யறோம் அப்படினா பார்க்க போறோம். சோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அப்படினு கூட என்ன செய்யலாம் அப்படினா சொல்லலாம். சோ எது சம்பந்தப்பட்டமான இந்த இன்ஃபர்மேஷன் அப்படினு பார்க்கும்போது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சோ இந்த இது மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதோடைய முயற்சி அப்படிங்கிறது நல்ல முயற்சி அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி துணுக்குமுடை சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்துட்டு தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸை வந்துட்டு அடுத்த கல்வியாண்டில் வர்ற கல்வியாண்டு 2021 ஜூன் கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸை வந்துட்டு ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில மொழிகளில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அங்கீகரித்தது AICTE அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இப்போதைக்கு ஒரு 8 ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸை வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ், தெலுங்கு, மராத்தி, குஜராத், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் கோர்சஸை வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்தெந்த காலேஜஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஐடியில் வந்துட்டு இந்த ரீஜனல் கோர்சஸில் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை. ஸோ அந்த கல்விக் கொள்கையில் வந்துட்டு தாய்மொழி கல்வியை வந்துட்டு இது பண்ணணும், தாய்மொழி கல்வியில் படிக்கிறவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைன் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு இன்ஜினியரிங்கோடைய எல்லாருமே வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன இருக்குது கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா மாணவர்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழியில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க பள்ளி வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு காலேஜஸ் போய் படிக்கும்போது அங்கே வந்துட்டு அவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் ஒரு தடையாக என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உதாரணமாக இந்த இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஃபுல் கான்செப்ட் நல்லா தெளிவாக இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழி வழி கல்வியிலேயே படிக்கிறது அவங்கள வந்துட்டு இந்த இன்ஜினியரிங்கில் இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய தரத்தை வந்துட்டு உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் கோர்சஸில் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸில் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முறை அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா கட்டாயமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷங்களாக பல அறிஞர்கள் என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக காந்தியாக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கராக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும். ஸோ அதை தவிர்த்து வெளியில் மிகப்பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் எதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வியை வந்துட்டு ஊக்குவிக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழி வழியிலேயே படித்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்துட்டு எந்த கல்வி எடுத்துக்கிறாங்களோ அந்த கல்வி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக அவங்கள போய் சேரும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதில் அங்கே புலமை வாய்ந்ததாக இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் இது வந்துட்டு ஒரு புதிய முறை அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இது இன்ஜினியரிங் கோர்சஸில் இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் காலேஜஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த
பாலிடெக்னிக் அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படித்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதலாம். ஆனால் இன்ஜினியரிங்கில் அப்படிங்கிறது அந்த முறை நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு முறையினால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவங்களுடைய தாய்மொழியிலே என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறை தான். ஸோ இந்த முறை இது வந்துட்டு நடைமுறைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப உபயோகமானது தான். ஆனால் இதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பேஸ்மெண்ட் அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் தேவைப்படும். பிகாஸ் ஒரு என்ஐடி அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை ஐஐடியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுலேயுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது பல மாநிலங்கள்லேருந்து பல ஸ்டேட்லேருந்து வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும், தாய்மொழி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிளாஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாணவர்கள் இருக்காங்க, பல மொழி பேசக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் வந்துட்டு படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அப்போ அந்த லாங்குவேஜஸ் தெரிஞ்ச டீச்சர்ஸை மட்டும்தான் லெக்சரர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் அப்படிங்கிறது பொதுவாக இருந்தது. ஸோ அப்படி பொதுவாக இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஒரே ஒரு டீச்சரை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடலாம், காலேஜஸ்லையாக இருக்கட்டும் இல்லை இது ஐஐடியாக இருக்கட்டும் என்ஐடியாக இருக்கட்டும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும்போது இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி கரெக்டாக இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா தாய்மொழி கல்வியில் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த ஒரு முறை அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல்கள் ஏதாவது நீங்கள் இதை சொல்ல போகிறீங்க அப்படின்னா இதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கட்டாயமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா துணுக்கு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கட்டாயமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.